அரே கிருஷ்ணா, அனைத்து பக்தர்களுக்கும் அடியேனுடைய வணக்கம். மார்கழி மாதம் தொடங்கி இன்று இரண்டாவது நாளாக நாம் பார்க்கக்கூடிய பாசுரம் வையத்து வாழ்வீர்கால் அப்படிங்கிற பாசுரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக்குவோம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் வலுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு மணவாள மாமுனிகள் தன்னோட உபதேச ரத்ன மாலையில் ஆண்டாளுடைய சிறப்பை தெரிவிக்கிறார். பராசரப்பட்டர் என்ற மகான் ஸ்ரீதே ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவத்தை அடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்கிறார். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்த கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தே ஸ்வசிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கே செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடி வாடி நெய்யுண்ணோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி மையட்டிலதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேளோ ரெம்பாவாய். ஆண்டாள் தன்னுடைய இரண்டாவது பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை சொல்லி அந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பகவான் கண்ணனை அடைவதற்காக எல்லாரையும் ஒன்று திரட்டுறான். நந்தகோபருடைய சிறப்பையும் யசோதனுடைய சிறப்பையும் சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு மகனாக பிறந்த கண்ணனுடைய வைபவத்தை சொல்லி அவனுடைய அழகை ஒப்பிட்டு அப்படிப்பட்ட கண்ணனை நாம் அடைவதற்காக நோன்பு இருக்க வேண்டும், எல்லோரும் எழுந்து வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றா. இன்றைக்கி ரெண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா வையத்தில் வாழக்கூடியவர்களே அப்படின்னு சொல்கிறான். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நம்மளுடைய விரதத்துக்கு நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ, நாம் செய்யக்கூடிய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். எதற்காக இந்த விரதத்தை நாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன் அடிபாடி. இந்த விரதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பார்க்கடலில் பையத்துயன்ற, பையத்துயன்றனா மெதுவாக உறங்கக்கூடியவர். அதாவது எப்பவுமே தூங்க போகும்போது டபக்குன்னு போய் தூங்கக்கூடாது, டபக்குன்னு எழுந்திருக்க கூடாது. பையனா பையனா மெதுவாக, பையத்துயன்ற பரமன் அடிபாடி, அப்படி மெதுவாக உறங்கக்கூடிய மென்மையாக உறங்கக்கூடிய அந்த பரமனுடைய அடிபாடி, அந்த பரமனுடைய அந்த பரந்தாமனுடைய அடியை பாடுவதற்காக நாம் இந்த நோன்பை இருக்கிறோம். வையத்து வாழ்வீர்கள், வையத்தில் வாழக்கூடியவர்களே அப்படின்னு சொல்கிறார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி. நெய்யுண்ணம்
நெய்யை சாப்பிட மாட்டோம், பாலை உண்ண மாட்டோம், அப்படிப்பட்ட விரதத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி நாட்காலே நீராடி, நாட்காலேனா காலையிலேயே எழுந்து நீராடுறது அப்படின்னு சொல்கிறான். நாட்காலே நீராடி மையட்டெழுதோ மலரிட்டு நா முடியும். பெண்களுக்கு வந்து அழகு மலர் சூடுறது, மையிட்டு கொள்வது, இதெல்லாம் பெண்களை அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கண்ணனை அடைவதற்காக நாம் அந்த விரதத்தை மேற்கொள்வதற்காக மையட்டெழுதோ மலரிட்டு நா முடியும், செய்யாதன செய்யும். செய்யாதன செய்யும் அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளைனா புறம் சொல்கிறது. தீக்குறளை சென்று ஓதோம். நம்மளும் போய் அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது, சென்று ஓதோம். அது மாதிரி அடுத்தவங்க வந்து ஊதுனாலும் அதையும் கேட்கக்கூடாது. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதும் போயும் சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, நானாக எந்த வம்புக்கும் போகிறதில்ல தானாக வம்பு வருதுன்னு. அது மாதிரி நம்மளாகவும் போய் எந்த ஒரு தீக்குறளையும் சொல்லக்கூடாது. யாராவது புறம் வந்து நம்மக்கிட்ட அந்த மற்றவங்களை பற்றி நம்மக்கிட்ட வந்து புறம் சொன்னாலும் அதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் அப்படின்னா, ஐயமும் பிச்சையும்னா தானம் பண்ணுறது. இங்கே என்ன தானம் அப்படின்னா பகவத் விஷயங்கள் தான் தானம். பகவானை பற்றி சொல்லக்கூடிய பாகவத் விஷயங்கள் தான் தானம். அதை தான் சொல்கிறேன், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆந்தனையும் அப்படின்னா இயன்றவரை தானம் பண்ணணும், இயன்றவரை செய்யணும். எவ்வளவு முடியும், எவ்வளவு முடியுமோ அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது. எவ்வளவு முடியுமோ ரெண்டு விதமாக இருக்குது. எப்படின்னா ஒருத்தரால் 5 ரூபா தான் கொடுக்க முடியும், அது எவ்வளவு முடியுமோ அப்படின்னு. எவ்வளவு முடியும், எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க அதையும் செய்யணும். அதை தான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அப்படி அந்த கண்ணனை நினைத்து நம்ம எண்ணி நம்மளுடைய விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நம்மளை எல்லாத்தையும் அழைக்கிறார். அந்த ஆண்டாளுடைய நாச்சியாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லி அவளுடைய பாதத்தை வணங்கி நாம் இன்று இதை முடிப்போம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. திருவாடி புறத்து சிகத்துதித்தால் வாளியே, திருப்பாவை 30 செப்பினால் வாளியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாளியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாளியே, 143 வாளியே, உயிரரங்கே கண்ணிக்கு உகந்தளித்தால் வாளியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாளியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாளியே 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 என்று சொல்லி ஆண்டாளுடைய பாதத்துக்கு நமஸ்காரங்களை தெரிவித்து, ஸ்ரீல பிரபுபாதா அவருடைய பாதத்துக்கும் நமஸ்காரம் தெரிவித்து, போற்றி போற்றி பகவானுடைய நாமங்கள் போற்றி, ஆழ்வார்களுடைய நாமங்கள் போற்றி, ஆச்சாரியர்களுடைய நாமங்கள் போற்றி, சில பிரபுபாதருடைய நாமங்கள் போற்றி போற்றி என்று சொல்லி இன்று இந்த திருப்பாவையை நாம் நிறைவு செய்கிறோம். ஹரே கிருஷ்ணா.